நமஸ்காரம். நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னோட ரியாக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எமோஷனல்ஸை எந்தெந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியுது. இப்போ ஒரு சில பேர் வந்து கோவப்படுவாங்க, இந்த நேரத்தில் அவங்க கோவப்பட்டு ப்ரோஜனம் இல்லை, யாரோ ஒருத்தர் திட்டாங்கன்னா அதுக்கும் கோவப்படுவாங்க, அது அவங்க மேலன்ற தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது நம்ம பண்ண தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுனால காமிப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க கோவப்படாமல் என்ன சுச்சுவேஷனோ அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு இப்போது யோகா பண்ணுறதுனால என்னால் அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 21 days நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஈஸியாக படிக்க முடியுது. நான் வந்து அந்த படிக்கிறத 10 minutes படிக்க முடிஞ்சதை 5 minutes படிக்க முடிஞ்சது. இப்போ மெடிடேஷன் பண்ணும் போது எனக்கு எல்லாமே ஈஸியாக பண்ண முடியுது. படிப்பு இல்லாமல் வேற என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வேற என்ன, எல்லா ஒர்க்குமே டென்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. அப்புறம் எதனா பண்ண முடிஞ்சா அதை ரொம்ப கஷ்டமா இல்லாமல் ஃப்ரீயா, மைண்ட் ஃப்ரீயா பண்ண முடியுது. மைண்ட் ஃப்ரீயா பண்ண முடியுது, டென்ஷன் இல்லாமல் மெடிடேட் பண்ணதால டென்ஷன் இல்லாமல் வேலை செய்ய முடியுதுன்னு சொல்றீங்க. சரி, நமஸ்காரம். நான் வந்து ஒரு 10 days மெடிடேட் பண்றேன். அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, என்னால் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுது. எதுக்கேற்றாலும் எரிச்சல் ஆகாமல் யார் கூட பேசினாலும் ஜாலியாக பேசி இருக்க முடியுது. அதனால் படிக்கும் போதும் ஈஸியாக இருக்குது ஸ்டடீஸு. ஓ, படிக்கும் போது அடிக்கடி நம்ம மைண்டு மாறும், அந்த மாதிரி இல்லை. ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு வேலையை செய்ய முடியுது என்ன பண்ணாலும். இப்போ யோகா பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம பாடி மட்டும் நல்லா இருக்குது, அப்புறம் லைஃப்பும் ஈஸியாகிடுது. இந்த மாதிரி என்ன வேலை பண்ணாலும் கஷ்டமே இல்லை, எது வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். நான் யோகா மெடிடேஷன் இது ரெண்டுமே பண்ணுறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எப்போ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன். அது சேடாக இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட்ல மார்க் கம்மியா இருந்தாலும், என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். நமஸ்கார்.